ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் புதிய மீன்கள் வந்து வந்திருக்கு. இது எல்லாமே வந்து விரால் நான் நினச்சேன், பிடிச்சிட்டு வந்தது தான். நாங்கள் அங்கே தான் போய் பிடிச்சோம். சிலது வந்து விரால் நினச்சேன், அதுக்கடுத்து தான் சுற்றி வந்து பார்க்கும்போது அதுக்கு கீழே வந்து லைட்டாக மஞ்சள் கலராக தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து குறவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து குறவனா சின்ன சின்ன சைஸாக தான் அங்கே மாட்டோம், இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெருசாக வந்து மாட்டினோம். நான் வந்து விரால் மீன் தான் மாட்டிடுச்சோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். இதை தான் இன்றைக்கி வந்து ஒரு டப்பாவில் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். நிறைய மீன் வந்து பிடிச்சோம், ஜிலேபி அதிக இதுன்னு நிறைய வந்து பிடிச்சோம். அது உள்ளே வந்துருந்து இது இறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டப்பாவில் வந்து கொண்டு போய் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்தது. இதில் ஒரு 4-5 குறவை மீன் கிட்டே இருக்குங்க, நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது எல்லாமே. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த ஸ்னேக் கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாம்போட தலை மாதிரியே தான் இங்கே இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த மாதிரியே இருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இதை வந்து பக்கத்தில் வந்து ஒரு இதில் வந்து போட்டு காட்டுறேன், பயங்கரமாக துள்ளுது. நான் கொண்டு வரதுக்குள்ளே 2-3 டப்பு டப்புன்னு கீழே விழுந்துருச்சு. பார்த்து தான் வந்து மூடி மூடி வந்து வச்சு கொண்டு வந்திருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ்ஷை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம பிடிச்சிட்டு வந்து அந்த குறவை மீனை வந்து இந்த வாளியில் வந்து போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நான் வந்து வாளி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இந்த குறவை மீனை வந்து வளர்க்கவே முடியாதுங்க என்னால். எதுக்காகனா, நான் இதுக்கு முன்னாடி வந்து பீப்பாவில் வந்து போட்டிருந்தேன், அது வந்து 2-3 ஜிலேபி கண்ட ஃபிஷ்ஷை வந்து காலி பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து வளர்க்கவே இல்லாத. இந்த தடவை இன்னொருக்க வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கேன், அதை வளர்க்கவே வேண்டாமே யோசனையாகவே இருக்குங்க. சரி ஓகே, இதில் வந்து போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து நார்மல் ஃபிஷ்ஷோட கொஞ்சம் பயமாக இருக்குது, அதுபோக வந்து நம்ம இதை காலி பண்ணி விட்டுருதா. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் மொத்தம் எத்தனை 5 மீன்க பாருங்கள், பெரிய சைஸாக வந்து மாட்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து வந்துச்சு. இது வந்து எல்லாமே குறவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்று மட்டும் வால் வந்து பிளாக்காக இருக்கும், அது மட்டும் வந்து அந்த இது வந்து கொஞ்சம் வால் வந்து பிளாக்காக இருக்கும். அப்பா தாவறத பாருங்கள், அப்பா தொடவே விட மாட்டேங்குது. அதுபோக இது பாருங்கள், உடம்புல வந்து கொஞ்சம் கருப்பு சேர்ந்துருக்கும், கருப்பு உடம்புல பாருங்கள், கொஞ்சம் கருப்பு வந்து ஐயோ விழுந்துருச்சு. பாருங்கள் உடம்புல வந்து கொஞ்சம் கருப்பு சேர்ந்துருக்கும், அடியில் வந்து மஞ்சள் கலர். இதை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் இருக்குது அப்படின்னா அது வந்து குறவை அப்படின்னு சொன்னாங்க. விரால் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அது போக வந்து அடியில் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ரொம்ப பயங்கரமாக தாவுது நல்லா. ஆனால் தூண்டில் முள் வந்து மேலே மாட்டியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து தூண்டில் வச்சு தான் நாங்கள் வந்து பிடிச்சோம். மித்தது வந்து கலர் நார்மல் கலராக தாங்க இருக்குது. ஸோ இதுனா அந்த அடிப்பாகம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் சொன்னாங்க அவங்க, அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்னு. இந்த வாருங்க, எடுக்கவே முடியலங்க. இந்தா இதுக்கு அடியில் வந்து இந்த மஞ்சள் கலராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும், மேலே வந்து இன்னும் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், அதுதான் வந்து விரால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது தாங்க 4-5 மீன். இது வந்து நான் பீபால் இதுக்கு முன்னாடி செட்டப்னால் போட்டிருந்தேன். போட்டதில் வந்து நான் சின்ன மீனாக தான் போட்டிருந்தேன், அது எல்லாமே துள்ளி குதிச்சு இறந்துருச்சு. ஆனால் வந்து பெரிய மீனை வந்து போட்டு எனக்கு ஜிலேபி கண்ட ஃபிஷ்ஷுனா காலி பண்ணி விட்டுச்சா. இந்த தடவையும் குறை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கு. சரி ஓகே, இதை பார்க்கலாம், வளர்க்கவா வேண்டாமான்னு யோசனையாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க சைஸ்னால். இதுனா சூப்பராக இருக்குது, இதுவும் நல்லா சைஸாக தான் இருக்குது. மொத்தம் வந்து 2 இது ஒரே சைஸு, இது மீடியம் சைஸு, 2 இது வந்து சின்னது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது மட்டும் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இது உடம்பு மட்டும் கொஞ்சம் நல்லா பிளாக் வந்து நல்லா இருக்குது, கலந்துருக்கு. மித்ததுனா ஒரு நார்மல் ஃபிஷ்ஷாக தான் இருக்குது. சரி ஓகே, இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வளர்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மீன் வந்து தண்ணியை வந்து நம்ம நார்மலாக கலர் ஃபிஷ் வந்து போடுறோம் பார்த்தீங்களா, அதோட இந்த இது தண்ணியை வந்து நல்லா கலங்கள் வந்து ரொம்ப படுத்துதுங்க. ஜிலேபி கண்டை கூட நல்லா தான் இருக்குது, ஆனால் இது வந்து தண்ணியை வந்து கீழே நல்லா ரொம்ப அந்த தண்ணியை வந்து இதில் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியே வந்து அடுத்த நாள் வந்து ஒரு மாதிரி கலங்கள் தண்ணி மாதிரி ஆயிடுது, அதுபோக வந்து ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் இந்த மீனை வந்து நம்ம வந்து வளர்க்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நல்லா வளர்க்கலாம். ஆனால் வந்து நல்லா பெருசாக வந்து வரும், நல்லா இந்த சைஸ் வரைக்கும் வந்து வரும், விரால் அளவுக்கு வந்து வராது, இந்த அளவு சைஸ் வந்து நல்லா கிடைக்கும். இது வந்து இந்த மாதிரி தான் சாப்பிடுன்னு சொன்னாங்க, அதாவது கோழி குடல், அதுக்கடுத்து புழுக்கள், இந்த மாதிரி நான்வெஜ்ஜை ரொம்ப சாப்பிடும், சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து வளர்றது அப்படினா தான் நல்லா க்ரோத் ஆகும். அடுத்து சின்ன மீன்களை ஃபுல்லாக காலி பண்ணிடும், அந்த சின்ன மீன்களை சாப்பிட்டு தான் இது வந்து வளர்றது. ஸோ அதனால தான் இது வந்து அந்த இது வளர்த்து வந்து நல்லா சல்லுன்னு வர்றது. இதை வந்து பிடிக்கிறதுமே சின்ன மீனை வச்சும் பிடிப்பாங்க, அது போக வந்து இந்த தவளை பொம்மை மாதிரி வச்சு அதையும் வந்து வச்சு பிடிப்பாங்க. அதை வச்சு பிடிச்சா அந்த குறவை விரால்லாம் ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. இந்த மீன்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம், இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதாவது மீனை வந்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீனை வந்து பார்த்துருப்பீங்க, எல்லா மீனும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து வளர்க்கணும்னு ஆசை தான். சரி ஓகே, அடுத்து வளர்த்தேன் அப்படின்னா அடுத்த அப்டேட் வந்து வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன மீன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று மட்டும் எனக்கு பிளாக்காக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. மித்த மீனாக கம்பேர் பண்ணும்போது அது உடம்புல வந்து கொஞ்சம் பிளாக் வந்து அதிகமாக தெரியுது. அது போக இது டார்க் பிளேஸில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், அதாவது உடம்பு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டார்க் கலராக வந்து ஆகும். இப்போ ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கனால லைட்டாக வந்து ஆயிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.